நாட்டில் 54% முதல் தவணை தடுப்பூசி செலுத்திக் கொண்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை செயலாளர் ராஜேஷ் பூஷன் தெரிவித்துள்ளார். டெல்லியில் மத்திய சுகாதாரத்துறை செயலாளர் ராஜேஷ் பூஷன் செய்தியாளர்கள் சந்தித்தார். அப்போது பேசிய அவர், ஜூன் மாதத்தில் 279 மாவட்டங்களில் தினசரி பாதிப்பு 100க்கு மேல் பதிவாகி வந்ததாகவும் தற்போது அது 42 மாவட்டங்களாக குறைந்துள்ளதாக தெரிவித்தார். கேரளாவில் மட்டும் நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருபவர்கள் எண்ணிக்கை 100,000க்கும் மேல் உள்ளது என்று கூறினார். கொரோனா சிகிச்சை பெறுவோரில் அதிகம் பேர் கேரளா, மராட்டியம், கர்நாடகா, தமிழகம், ஆந்திராவில் உள்ளனர் என தெரிவித்த அவர், நாட்டில் கொரோனா இரண்டாம் அலை இன்னும் முடியவில்லை என்று தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், சிக்கிம், இமாச்சல பிரதேஷ் மாநிலங்களில் 18க்கும் மேற்பட்டவர்களில் 100% பேருக்கு கொரோனா தடுப்பூசி முதல் டோஸ் போடப்பட்டு உள்ளதாகவும் 32% மக்களுக்கு இரண்டாவது டோஸ் வழங்கப்பட்டு உள்ளதாகவும் கூறினார். நாட்டில் 18 வயதுக்கு மேற்பட்டவர்களில் 16% இரண்டு தவணை தடுப்பூசியும் செலுத்திக் கொண்டுள்ளனர். 54% குறைந்தபட்சம் முதல் தவணை தடுப்பூசியாவது செலுத்திக் கொண்டுள்ளனர் என்றும் அவர் கூறினார்.